அகத்தீசாய நம. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். முதல் மருத்துவ சித்தாந்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியில் சித்தர்களுடைய ஞான பாடலிலிருந்து சித்தாந்த கருத்தையும், இரண்டாவது பகுதியாக நலமாய் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று திருவள்ளுவ நாயனார் அவருடைய ஞான பாடல், ஞானம் அறிந்தோர்க்கு நமன் இல்லை நாள்தோறும் பானமதை உண்டு பசியினால் ஞானமது கண்டால் உடல் உயிரும் வலுவாகும், உடல் உயிரும் காயம் வலுவாகும், உண்டால் அமிர்தரசம் ஊன் என்கின்றார் மகான் திருவள்ளுவ நாயனார். ஞானம் அறிந்தோர்க்கு நமனில்லை யமன் என்று குறிப்பிடக்கூடிய இந்த இடத்தில், யமன் என்று குறிப்பிடக்கூடிய இந்த இடம், ஞானம் அறிந்தோர்க்கு நமனில்லை. எப்பொழுது நாம் யோக மார்க்கத்தின் மூலமாக ஞானம் பெற்று ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு ஞானம் பிறக்கின்றது. அந்த இறைவனை நாம் தரிசனம் செய்து விட்டோம் என்றால் நமக்கு மரணம் இல்லை. ஞானம் அறிந்தோர்க்கு நமனில்லை நாள்தோறும் பானமதை உண்டு, எப்பொழுது ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் தரிசனம் செய்தோமோ அப்பொழுது நமக்குள்ளே பானம் சுரக்கும். பானமதை கண்டு பசியினால் ஞானம் கொண்டால் அதை உண்டு உண்டு அமிர்தரசம் என்று அதற்கு பெயர். அந்த அமிர்தத்தை நாம் பருகி கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உடல் உயிர் காயம் ஆன்மா இவை வலுப்பெறும். உண்டால் அமிர்தரசம் ஊன் சாப்பிட சொல்கிறார். அமிர்தம் சாப்பிட வேண்டும். நம்ம புராணங்களிலெல்லாம் பார்த்துருப்போம், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தார்கள் என்று, தேவர்கள் எல்லாம் அமிர்தம் உண்டவர்கள், மரணத்தை வென்றவர்கள் என்று நாம் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி அந்த பானத்தை உண்டதால்தான் அவர்களெல்லாம் இறைநிலையை பெற்றார்கள். யோக மார்க்கத்திலே வெற்றி கண்டு அதன் பயனாக அந்த தேகத்திலே விளைந்த அந்த பானம் அந்த தேகத்தை அழியாமல் காத்து யோக மார்க்கத்தின் மூலமாக முக்தி மோட்சமடைந்த பெரு மகான்களே சித்தர்கள் ஞானிகள் என்று போற்றப்படுகிறார்கள். அதைத்தான் இங்கே இந்த பாடலிலே திருவள்ளுவ நாயனார் குறிப்பிடுகிறார். ஞானம் அறிந்தோர்க்கு நமன் இல்லை நாள்தோறும் பானமதை கண்டு பசியினால் ஞானமது கண்டால் உடல் உயிர் காயமும் வலுவாகும், உண்டால் அமிர்தரசம் உண். எத்தனையோ வகையான தீர்த்தங்கள் நாம் வாங்கி பருகியாச்சு. பல சடங்கு சம்பிரதாயங்கள் வழிபாட்டு முறைகளிலே பல்வேறு வகையான தீர்த்தங்கள், பல தீர்த்தங்களிலே நாம் நீராடினோம், பல தீர்த்தங்களை வாங்கி குடித்தும் இருக்கிறோம். ஆனாலும் இந்த காயம் ஒரு நிலையிலே வயது மூப்பின் காரணமாக அவரவர் செய்த கர்ம வினைகளின் காரணமாக நோய் ஏற்பட்டு ஒரு தருணத்திலே அழிந்து விடுகிறது. அழியா நிலை பெற வேண்டும்,
பிரவா நிலை பெற வேண்டும், அதே நேரத்தில் இரவா நிலை பெற வேண்டும் என்றால் இந்த தீர்த்தங்கள் ஒரு பக்தி யோகத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்த்தங்கள் நமக்கு உதவுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அதே நேரத்தில் தீர்த்தம் எங்கிருந்து கிடைக்க வேண்டும் என்றால் அவரவர் தேகத்துக்குள்ளே இருந்து அது சுரக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சுரப்பு யாராருக்கெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பை இறைவன் வழங்கியிருக்கிறார். யோக மார்க்கத்தின் மூலம் நம்முடைய சுவாசத்திலே கவனத்தை நிறுத்தி சுவாசம் ஒடுங்கக்கூடிய நிலைத்து நிற்கக்கூடிய இடத்திலே மனதை நிறுத்தி அங்கே ஒளி ரூபமாக வெளிச்சமாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் தரிசிக்கக்கூடிய நேரத்திலே ஒவ்வொருவரின் தேகத்துக்குள்ளும் அந்த அமிர்த ரசம் வெளிப்படும். அந்த அமிர்த ரசத்தை நாம் பருகினோம் என்றால் இந்த தேகம் அழியாது, காக்கப்படும். காயச்சித்தி பிரணவ தேகம் என்று அழைக்கப்படும். அந்த பிரணவ தேகம்தான் ஞான தேகமாக மாறி முக்தி மோட்சமடைவதற்கான வாய்ப்புள்ள ஒரு உடலாக அது மாறும். ஆகவே அப்படிப்பட்ட வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் உள்ளது என்பதனை நாம் மகான் திருவள்ளுவ நாயனார் பாடலில் இருந்து இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக மருத்துவ பகுதி. நலமாய் வளமாய் நல்ல ஆரோக்கியமாக நீடூழி வாழ்வதற்கான வழிமுறைகள் நமது முன்னோர்கள் வகுத்து கொடுத்தார்கள். கடந்த இரண்டு தலைமுறைகளாக மறந்து போன ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய அற்புதமான பல விஷயங்களை நாம் திரும்பி பார்க்கவே இல்லை. அதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சது இந்த காலத்திலையும் செய்யணுமா? இன்னும் நீ பழமையாகவே இருக்கிய, இப்படி பேசி பேசியே நிறைய ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்தி கொண்டு ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய அறிவை தவறவிட்டவர்கள் எத்தனையோ பேர்கள். அந்த வகையில் எத்தனை விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டாலும் அடிப்படை தத்துவ விதி ஒன்று தான், அடிப்படை பேசிக். அதை விட்டுவிட்டு காரணிகளை நாம் பல இடங்களிலே தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது. நோய்க்கான காரணிகளை நோய் வராமல் தடுக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியமாக நாம் இருக்க வேண்டும், நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும், நீடூழி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் நமது முன்னோர்கள் குறிப்பாக சித்தர்கள் ஞானிகள் வகுத்து கொடுத்த ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய நெறிமுறைகளை நாம் கடைபிடித்தோம் என்றால் நம்மால் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும். அந்த வகையிலே சித்தர் பெருமக்கள் ஒரு சூத்திரத்தை வகுத்து வைத்தார்கள். நாளிரண்டு, வாரம் இரண்டு, மாதம் இரண்டு, வருடம் இரண்டு என்று இதை கடைபிடித்தார் என்றால் யாரெல்லாம் இதை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடைய ஆரோக்கியம் ஆயுள் வளரும், அவர்கள் நீடூழி வாழ்வார்கள் என்று குறிப்பிடுகிறார் சித்தர் பெருமக்கள். நாள் இரண்டு, வாரம் இரண்டு, மாதம் இரண்டு, வருடம் இரண்டு. நாள் இரண்டு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நாட்களிலே நமது முன்னோர்கள் அதிகாலையிலே எழுந்தரித்து காலை கடன்களை எல்லாம் முடித்து உழைப்பிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு நீராகாரத்தை பருகி செல்வார்கள். உச்சி பொழுது வரக்கூடிய நேரத்தில் உணவு சமைத்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். அந்த உச்சி பொழுதிலே உணவு சாப்பிட்டு விட்டு அந்தி சாயும் வரை மாலை நேரம் வரை உழைத்து விட்டு பிறகு வீடு திரும்பின பிறகு திரும்பவும் சமையல் செய்து சாப்பிடுவார்கள். ஒரு நாள் ஒன்றுக்கு இருவேளை உணவு மட்டுமே அவர்கள் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருந்தார்கள். இன்றைக்கு நடைமுறையிலே காலத்தினுடைய சுழற்சியால் பரபரப்பான வாழ்க்கை முறையால் மாறிப்போன கலாச்சார முறையால் இன்றைக்கு இந்த பழக்கத்திலே மாறி மூன்று வேளை உணவு என்பது ஒரு கட்டாய விதியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் இன்றைக்கும் இரண்டு வேளை சாப்பிடுபவர்கள் நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு மாற்றம் வேணுமாயிலும் அங்கே நிகழ்ந்திருக்கலாம். நீராகாரத்திற்கு பதிலாக ஒரு காஃபியோ ஒரு தேநீரோ இருந்து கொண்டு உச்சி பொழுது ஒரு 11-12 மணி அளவில் சாப்பிட்டு திரும்பவும் 7.5 மணிக்கு இரவு சாப்பிடுபவர்கள் எண்ணற்ற பேர் நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார்கள். முடிந்த வரையில் இவ்வாறு கடைபிடித்தோம் என்றால் நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அடுத்ததாக வாரம் இரண்டு என்று சொல்லக்கூடிய இடத்திலே
எண்ணெய் குளிகள் முறை ஒவ்வொருவருக்கும் கட்டாயம். இந்த பூமி வெப்பமயமாதல் பெருகிக் கொண்டே தான் இருக்கிறது. அதுபோல தான் இந்த உடல் அதிகப்படியான வெப்பத்தினால் பல நோய்கள் ஏற்படுகிறது மூலச்சூடு காரணமாக. இந்த மூலாதார சூடு மூலச்சூடு என்று சொல்லக்கூடிய உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய நேரத்திலே உடல் பாகங்கள் அதனுடைய இயல்பான பணியிலிருந்து அதனுடைய செயலிலிருந்து மாறுபடுவதின் காரணமாகத்தான் பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. ஒரு மிதமான உடல் வெப்பத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நமது முன்னோர்கள் அந்த நாட்களிலே எண்ணெய் குளியல் முறையை வகுத்து கொடுத்தார்கள். ஆண்கள் என்றால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்கள் என்றால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்ல எண்ணெய் தலையில் வைத்து ஒரு அரை மணி நேரம் இருந்துவிட்டு வெந்நீரிலே குளித்தார்கள். அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களிலே குளிக்கக்கூடாது. பெண்களுக்கு மாதவிளக்கான நாட்களிலே குளிக்கக்கூடாது. பருவநிலை மோசமாக இருக்கக்கூடிய காலங்களிலே குளித்தல் கூடாது இந்த எண்ணெய் குளியல். ஆகவே நாளறிந்து பருவநிலைகளை புரிந்து கொண்டு வாரத்திற்கு இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய வழக்கம் அந்த நாட்களிலே இருந்ததினால் தேக வெப்பம் சீராக கடைபிடிக்கப்பட்டு அந்தந்த உறுப்புகளினுடைய பணி சீராக நடைபெற்று ஒவ்வொருவரும் நல்ல ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது ஒரு அடிப்படையான காரணியாக இருந்தது. இரண்டு தலைமுறைகளாக இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய வழக்கம் நடைமுறையிலே இல்லை. ஏதோ அருவிக்கு சென்ற நேரத்திலே குளிப்பது, ஒரு சிலர் மத்தியிலே இது வழக்கத்தில் இருக்கலாம், அவர்கள் எல்லாம் பழமை மாறாமல் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்க்க வேண்டும் என்றால் இந்த விதியையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். நாள் இரண்டு, வாரம் இரண்டு, அடுத்ததாக மாதம் இரண்டு என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஆண் பெண் தாம்பத்தியத்தை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார். அதிலே ஒரு கட்டுப்பாடு வேண்டும். ஆண்கள் என்றால் சுக்கிலம், பெண்கள் என்றால் சிரோனிதம். இந்த சுக்கிலம் பெண்களுக்கான சிரோனிதம் அதிகமாக விரயம் ஏற்பட்டால், அடிக்கடி விரயம் ஏற்பட்டால் அது நோய்க்கான காரணியாக அமையும். ஆகவே அதற்கு ஒரு கட்டுப்பாட்டை வகுத்து கொண்டு இந்த ஜீவசக்தி கொண்ட நாட்கள் அமாவாசை பௌர்ணமி இப்படிப்பட்ட நாட்களிலே அந்த தாம்பத்தியம் இல்லாமல் இருந்து, பகல் நேரத்திலே தாம்பத்தியம் இல்லாமல் இருந்து, குழந்தைக்கான தேவை பசிக்கான நேரம் அப்படி சொல்லக்கூடிய இடத்திலே அந்த தாம்பத்தியம் இருந்து ஒரு அளவாக இருந்தால், சுக்கில சிரோனிதம் அதிகமாக விரயம் செய்யாமல் இருந்தால் நாம் நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதனையும் மிக தெளிவாக நமது முன்னோர்கள் அவருடைய நடைமுறை வாழ்க்கையிலே கடைபிடித்து வந்தார்கள். அடுத்ததாக வருடம் இரண்டு மிக மிக முக்கியமானது. நாள் இரண்டு, வாரம் இரண்டு, மாதம் இரண்டு, வருடம் இரண்டு கட்டாயமாக ஒவ்வொருவரும் வேதி மருந்தை சாப்பிட்டு குடல் தூய்மையை ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்த ஒரு வழக்கம் இன்றைக்கு மறைந்து போனதின் காரணமாகத்தான் இத்தனை வகையான நோய்கள் பெருகி கொண்டே இருக்கின்றன. யாரெல்லாம் வேதி மருந்தை உட்கொண்டு குடல் தூய்மையை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்களோ அவர்கள் அத்துணை பேருக்குமே நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு வேதி மருந்தை வாங்கி சாப்பிட்ற ஒரு வழக்கமும் இருந்தது. விளக்கெண்ணெயை ஒரு அரை டம்ளர் விளக்கெண்ணெயை அப்படியே ஊற்றி விட்டுருவாங்க, வேதி ஆக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதை நிறுத்துறதுக்கு ஒரு வழிமுறைகளெல்லாம் கடைபிடித்து வந்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட முறைகளை எல்லாம் இன்றைக்கும் நாம் தெரிந்து நாம் பயன்படுத்தி கொண்டு வந்தால் என்னென்ன நோய் வரணும்னு ஒரு பட்டியல் இருக்கோ அந்த நோயிலிருந்தெல்லாம் வராமல் நம்ம தப்பித்து கொள்ள முடியும். நமக்கு தான் இப்படி ஆயிடுச்சு, நம்முடைய எதிர்கால சந்ததிகளாவது நல்ல ஆரோக்கியமாக வளரட்டுமே. இந்த விதிமுறைகளை எல்லாம் இந்த வழிமுறைகளை எல்லாம் அவர்களுக்கு வகுத்து காட்டுங்கள். நாள் இரண்டு, வாரம் இரண்டு, மாதம் இரண்டு, வருடம் இரண்டு என்று சொல்லக்கூடிய சூத்திரங்களை எல்லாம் கடைபிடித்தால் நாம் நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதனை நம்முடைய சந்ததிகளுக்கு புரிய வைத்து அவர்களும் நாமும் நல்ல ஆரோக்கியம் வளர்ப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.